நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். புது வருடத்தில் எல்லா கடன்களையும் அடைக்கிறதுக்கும் மன நிம்மதி சந்தோஷம் மகிழ்ச்சியோடையும் உங்கள் குடும்பம் இருக்கிறதுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லை, எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் ஆரோக்கியமாக நீங்களும் உங்கள் குடும்பத்தில் இருக்க எல்லாரும் இருக்கிறதுக்கு கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிறேன். இப்போ நம்ம கடன் தீர்றதுக்கு ஒரு முக்கியமான பதிவு தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம பல பதிவுகள் வந்து கடன் தீர்றதுக்கு போட்டுட்ருக்கோம், அதை தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டே வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். நிறைய பேர் நல்ல பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, ரொம்பவே சந்தோஷம். இந்த வருடத்துலேயும் நம்ம கடன்களை எப்படியாச்சும் அடைச்சிடணும், கடன் இனிமேல் வாங்கவே கூடாது அப்படின்றவங்களுக்கு இந்த பரிகாரம் ரொம்பவே சிறப்பாக இருக்கும். இது வந்து வீட்டில் இருக்கக்கூடிய ரெண்டு பொருள் வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். ரொம்பவே சக்தி வாய்ந்த பரிகாரம்னு சொல்லலாம், எளிமையான பரிகாரம்னு சொல்லலாம். ஏதோ ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலையால் நம்ம கடன் வாங்கிடுறோம். இது வந்து எல்லாருக்குமே இந்த பிரச்சனை இருக்குது, சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் சரி, ஏதோ ஒரு விஷயத்துக்காக நம்ம வந்து கடன் வாங்கிடுறோம். அது வந்து தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலையால் நம்ம வாங்கிடுறோம். அதுக்கப்புறத்து திருப்பி செலுத்த முடியாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டு மன உளைச்சலுக்கு ஆளாகிடுறோம். அதனால் நைட்டில் தூக்கமாக வராமல் நிறைய பேர் மனசில் போட்டு குழப்பி குழப்பி, அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழப்பிட்டே இருக்கிறதுனால உங்களுக்கு உடம்பு ரொம்ப வந்து டல் ஆகிடுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் எதிர்மறை ஆற்றல் அங்கே அதிகரிக்கிறதுனால உங்களுக்கு பாசிட்டிவான வைப்ஸ் இருக்கிறது இல்லை. நல்ல பாசிட்டிவாக இருந்தால் தான் உங்களால் வந்து தொடர்ந்து வேலை செய்ய முடியும், உங்களோட கடன்களை அடைக்க முடியும். ஆனால் நீங்கள் வந்து தூங்காமல் மன உளைச்சலால் இதே யோசிச்சுட்டு இருக்கிறதுனால அடுத்தடுத்து நம்ம என்ன பண்ணுறதுன்னு ப்ரொசீட் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்க. பூஜை அறையில் இப்போ நான் சொல்ல போகிற இந்த இரண்டு பொருளையும் சேர்த்து நான் என்றைக்கு வைக்கணும்னு சொல்கிறேன், அதே மாதிரி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி வைங்க. கண்டிப்பாக உங்கள்கிட்ட இருக்க எதிர்மறை ஆற்றல் எல்லாமே நீங்கிடும், பாசிட்டிவான வைப்ஸ் உங்களுக்குள்ளே வரும். நல்ல நேர்மறை ஆற்றல் உங்களுக்குள்ளே வரும்போது உங்களுக்கு கண்டிப்பாக உத்வேகம் இருக்கும், இந்த வேலையை செஞ்சு முடிக்கணும், கடனை அடைச்சி முடிக்கணும்னு சொல்லிட்டு நல்ல ஒரு தூக்கம் வரும். நீங்கள் நல்லா தூங்கி எந்திரிச்சாவே பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளே ஒரு பாசிட்டிவான ஃபீல் உங்களுக்கு வரும். தூக்கம் இல்லைனாவே ரொம்ப அடுத்த நாள் எந்த வேலையுமே செய்ய முடியாது. அது வந்து தூங்காமல் இருக்கவங்களுக்கு புரியும் நான் சொல்கிறது என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி வீட்டில் இருக்க எதிர்மறை ஆற்றல் நீங்கி நேர்மறை ஆற்றல் அதிகரிக்க அதிகரிக்க உங்களுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா அந்த எஃபெக்ட் தெரியும். நம்ம வந்து பாசிட்டிவாகவே எப்போவுமே ஃபீல் பண்ணுவோம். எதிர்மறையான வார்த்தைகளை பேசவே பேசாதீங்க நான் சொல்லுவேன், ஏன்னா நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் கூட பார்த்தீங்கன்னா உங்களை சுற்றி இருக்கும், அது எல்லாமே உங்களை டவுன் பண்ணிடும். அதனால எப்பவுமே பாசிட்டிவாக மட்டுமே பேசுங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். உங்களாலேயும் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து எப்பவுமே பாசிட்டிவாகவே பேசுங்க, பாசிட்டிவாகவே திங்க் பண்ணுங்க. நம்ம செய்கிற சின்ன சின்ன விஷயம் கூட பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தும். அதனால தான் நான் இந்த விஷயத்தை எல்லாமே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பூஜை அறையில் என்ன வைக்கலாம்னு சொல்லிடுறேன் உங்களுக்கு. பூஜை அறையில் ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க, அது ஃபுல்லாக வந்து நீங்கள் வந்து உப்பு கொட்டிக்கோங்க. உப்புன்றது ஆல்ரெடி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், மகாலட்சுமியோட அம்சம். அது வந்து வீட்டில் இருக்க நெகட்டிவ்ஸ் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிவிடும், ஒரு பாசிட்டிவான ஃபீல் கொடுக்கும் உங்களுக்கு. உங்கள் மனசுலேயும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கலக்கமும் இல்லாமல் இந்த மன நிம்மதி இல்லாமல் இருக்கும் பார்த்தீங்களா. இது எல்லாத்துக்குமே ஒரு நிரந்தர தீர்வு உப்பு கிட்ட தான் நான் சொல்லியிருக்கேன், ஏன்னா பார்க்கடலேருந்து நம்ம எடுக்கிறோம். இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம உப்பை பற்றி பேசணும்னு நிறைய சொல்லிட்டே போயிடலாம். நிறைய நான் பதிவுகள் போட்டுட்டும் இருக்கேன். ஸோ இப்போ நம்ம அந்த உப்பை எடுத்து வச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் அது கூட மிளகு, ஸோ ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு எடுத்துக்கோங்க. இப்போ மிளகு ரேட் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் விற்கிறாங்க, இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு கடன் வந்து எவ்வளோ கடன் இருக்கோ அதை தீரணும் அப்படின்றதுக்காக நீங்கள் வந்து இந்த ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகும் எடுத்துக்கோங்க. நம்ம வந்து எவ்வளவோ பரிகாரம் செஞ்சுருப்போம், கோயில் கோயிலாக சுற்றிருப்போம், நிறைய செஞ்சுருப்போம், அது இதுன்னு எல்லா விஷயத்தையும் செஞ்சுருப்போம். ஆனால் சிம்பிளாக வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை செஞ்சாவே நம்மளுடைய பிரச்சனை தீரும் அப்படின்றப்ப இதையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கறதுல தப்பு இல்லை. நம்ம எவ்வளவோ அனாவசியமாக செலவு பண்ணுறோம், அனாவசியமாக இந்த பரிகாரம் அந்த பரிகாரம் நிறைய செஞ்சு செஞ்சு பார்த்து கலைச்சி கடைசியாக எதுவுமே முடியலன்னு சொல்லியிருக்கோம். அப்படி இருக்க பட்சத்தில் வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம செய்கிற இந்த சின்ன விஷயங்கள் உங்களுக்கு பெரிய அளவில் மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்றப்ப கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய கோவில்களை நம்ம பார்த்துருப்போம், உப்பும் மிளகும் சேர்ந்து வச்சுருப்பாங்க. அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட இருக்க நோய் தீரணும், உடம்பு சரியில்லைன்னா அது சரியாகணும்னு சொல்லி நிறைய பேர் வேண்டி போடுவோம். ஏன்னா அந்த உப்பு மிளகுக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்குது. அதனால தான் இப்போ நம்ம வீட்டில் ஆல்ரெடி உப்பு நிறைய பரிகாரம் சொல்லியிருக்கோம். அது கூட நீங்கள் இப்போ மிளகும் சேர்ந்து வைக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்க எதிர்மறையான ஆற்றல்கள், உங்கள் வீட்டில் இருக்க எதிர்மறையான ஆற்றல்கள் இது எல்லாமே நீங்கிடும், உங்களுக்கு நேர்மறையான ஆற்றல் அதிகரிக்கும். உங்களுக்கும் உங்கள் வீட்டில் இருக்க பிளேஸ்லேயும் சரி, நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அங்கே வந்து நேர்மறையான ஆற்றல் அதிகரிக்கும் போது உங்களுக்கு இந்த வேலையை செஞ்சு முடிக்கணும், இந்த கடனை அடைச்சி முடிக்கணும் அப்படின்ற ஒரு உத்வேகம் பிறக்கும், நல்ல ஒரு தூக்கம் உங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி நல்ல ஒரு தூக்கம் கிடைச்சாவே உங்களுக்கு அடுத்த நாள் நல்லா வேலை செய்ய முடியும். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது இந்த உப்பு மிளகுக்கு. இதை வந்து நீங்கள் பூஜை அறையில் வேலைக்கிழமை வைக்கிறீங்கன்னா அடுத்த வேலைக்கிழமை மாற்றிடணும், வாரத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி மாற்றிடுங்க. ஓடுற நீரில் விடலாம், இல்லைனா கால்படாத இடத்துல நீங்கள் போட்டுடலாம். இதை வந்து நீங்க தொடர்ந்து செஞ்சு பாருங்க. இதை நீங்க வைக்கும்போது என்ன வேண்டிக்கணும்னா உங்களுடைய கடன் தீரணும், இனிமே கடன் வாங்கக்கூடாது, நல்ல வீட்டில் வந்து ஒரு பாசிட்டிவான வைப்ஸ் இருக்கணும் இப்படின்னு சொல்லி வேண்டிக்கோங்க. இப்படி வேண்டும் போது உங்க குலதெய்வத்தை மனசார வேண்டிக்கோங்க, உங்க இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கோங்க.
வேண்டிட்டு இந்த பரிகாரத்தை தொடர்ந்து செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும், எல்லா கடன்களும் அடைஞ்சிரும். இதுக்கப்புறம் கடன் வாங்காத சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும். மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.